நீ என்ன பிடிச்சாலும் அது நானா இருக்க மாட்டேன். நம்ம தேட்டருக்கு ஆள் ஒரு ரேபிஸ்டோ ஆள் கடத்துறோனோ இல்ல இவன மாதிரி ஒன் சைட்ல வரோ கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டான். ஒரு கலைஞனுக்கு கைத்தட்டும் பாராட்டும் உற்சாகப்படுத்துற மாதிரி சைக்குகளுக்கு மக்கள் அவங்களை பத்தி பரபரப்பா பேசுறதும் பயப்படுறதும் அதுதான் அவங்களை உயிர் போட வச்சிருக்கிற விஷயங்கள். அதாவது அவங்களோட மனநிலையை சமநிலையா வச்சிருக்கும். அதுதான் அவங்களை திட்டம் போட்டு கொலை செய்ய உதவுது. அவனுக்கு வழி நடத்தினு தெரியாது நினைக்கிறேன். This man suffering from antisocial personality disorder. நம்ம இந்த கேஸ் எப்படி மூவ் பண்றது, யார சந்தேகப்படுறது, அவனை எப்படி பிடிக்கிறது? I have an idea, sir. அவனை தடுக்கணும்னா அவனோட சமநிலை மனசை உடைக்கணும். அவனை பத்தி எந்த நியூஸும் எந்த விதமான மீடியால பப்ளிஷ் ஆகல. யாருமே அவனை கண்டுக்கலனா அவன் தடுமாறுவான், குழம்புவான். அவன் டார்கெட் மாறும். அப்போ அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சத தாண்டி இந்த கேஸ்ல வேற ஏதோ சீரியஸ்னஸ் இருக்கு மேம். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவன் ரொம்ப பிளான்டா இருக்கும். அதான் நமக்கு சவால்.